தமிழக சட்டசபையில் மார்ச் 20ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அப்பாவு அறிவித்திருக்கின்றார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அப்போது 2023-2024 ஆண்டுக்கான பட்ஜெட்டை மார்ச் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டசபையில் நிதித்துறை அமைச்சர் தாக்கல் செய்கிறார். அதன் பின்னர் 2023-2024 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையையும் 2022-2023 ஆண்டுக்கான கூடுதல் செலவின மானிய கோரிக்கையையும் நிதித்துறை அமைச்சர் மார்ச் 28ஆம் தேதி சட்டசபையில் தாக்கல் செய்வார் என சபாநாயகர் அறிவித்திருக்கின்றார். மேலும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுமா அல்லது அலுவலாய்வு கூடத்தில் முடிவெடுக்கப்படுமா என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதுவரை தமிழக சட்டசபையில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாளுக்கு மறுநாளில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி மார்ச் 20ஆம் தேதி பொது பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்த பிறகு மறுநாள் 21ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் கூறியிருக்கின்றார். கடந்த ஆண்டுக்கான கூடுதல் செலவின மானிய கோரிக்கையையும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனும் தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதோடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெறும் என்றவாறாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சற்று முன்னர் சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நேயர்களே, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம்.